ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இது உங்கள் தமிழ் சினிமா ஃபோர். இன்றைக்கி நம்ம ஷாருக் கானோட பதான் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதாவது பாலிவுட் வந்து ஒரு 4 இயர்ஸாக பார்த்திங்கன்னா ரொம்பவே லாஸில் போயிட்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கும் ஒரு படம் கூட ஹிட் ஆகாமல் நிலைமையில் இருக்குது. தற்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஷாருக் கான் 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட பேர் தான் பதான். இந்த படத்தை பற்றி யாஸ் ஸ்டார்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து ஜான் அப்ரகாம் மற்றும் தீபிகா படுகோன் வந்து அவங்களுக்கு பேரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரசிகர்கள் அந்த 4 வருட கனவு வந்து இந்த படம் வந்து நிறைவேற்றிட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆன அந்த படம் வந்து முன்பதிவுலேயே, அதாவது KGF 2 அடுத்து அதான் ஃபஸ்ட் இடத்துல இருந்தது முன்பதிவில். இப்போது இந்த படம் வந்து அந்த முன்பதிவு வந்து முறிவிச்சிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோலாக பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான இன்னொருத்தர் சல்மான் கான் அவரும் ஒரு கேமியோ ரோல் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வர சீன் பார்த்திங்கன்னா சும்மா தேட்டரில் தெரிக்கும் தான் சொல்ல முடியும். 2 பெரிய ஜாம்பான் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இங்கே எடுத்த வார் திரைப்படம், அதாவது ஆனந்த் சித்தார்த், அவர் தான் படத்தோட இயக்குனர். அவர் ஏற்கனவே வாருங்கிற படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. அந்த படமாக இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு அண்டர் கவுண்ட் ஏஜென்ட்டாக வர்றாரு ஷாருக் கான். இந்த படத்தில் அவர் சீன் சாகசங்கள், இந்தியா காண்டி அவர் போராட்டங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ரோ ட்விஸ்ட்டை வந்து தீபிகா படுக்கணும் காமிக்கிறாங்க. அந்த சீன் பார்த்திங்கன்னா தேட்டரே அலருது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் இன்ட்ரோ வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி செகண்டில் வந்து சேசிங் சீனை நல்லா இருக்குது. அதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸு ஏற்கனவே நம்ம தமிழ் படம் மாதிரி அவங்களும் ஆக்ஷன் சீன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பல படங்களை பார்த்து ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, இருந்தாலும் அது வந்து ரசிக்கிற வகையில் தான் இருக்குது. அவருக்கு வில்லனாக பார்த்திங்கன்னா ஜான் அபர்காம் சும்மா வேறு லெவலில் ஆக்டிங் வெளிப்படுத்திருக்காரு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 4 இயர்ஸ் கம்பேக்குக்கு ஷாருக் கானுக்கு ஒரு சூப்பர் படம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து எந்த சீன் ஓரளவுக்கு போரடிக்காமல் இருக்குது. அதே மாதிரி பல சீன்ஸ் வந்து இயற்கைக்கு மாறானது, அதாவது ஏற்றத்தக்க வகையில் இல்லாமல் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் தவிச்சிருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, பாலிவுட் சினிமா அப்படி தான் இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு எதுக்குமே தெரியும். கொஞ்சம் கிராண்டாகவும் நம்பிக்கை எல்லாமே இருக்கும். இருந்தாலும் படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா சித்தார்த் தத்லானி தான் இசையமைச்சிருக்காரு. அவரோட சாங்ஸ் நல்லாயிருக்கு. அந்த மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்ட் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமைச்சிருக்காரு. ஸோ படம் வந்து விறுவிறுப்பாக போகுது. அதே மாதிரி தீபிகா படுகோன் மற்றும் ஷாருக் கானோட பேரிங் அம்சம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வர சல்மான் கான் அண்டு ஷாருக் கான் வந்து கிளாப் மூமெண்ட்டாக இருக்குது. அந்த ட்ரெயின் ஃபைட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் தமிழ் சினிமாவில் இணைந்த கைகள் படத்துக்கு படம் பார்ப்போம் பார்த்திங்களா, அந்த படம் மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அந்த சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம தமிழ் சினிமா கொடுக்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா பதான் படத்துக்கு 5க்கு 3.5 ஸ்டார் கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து ஷாருக் கானோட கம்பேக் படம், டெஃபினெட்லி ஷோர் ஷார் ஹிட்டு இந்த படம். அதே மாதிரி ஷாருக் கான் அடுத்து நம்ம தமிழ் இயக்குனர் அட்லியோட ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஜவான். அந்த படம் வரையிட்ட ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஷாருக் கான் அந்த தீபிகா படுகோன் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இது இன்னொரு ஹிட்டு தான் இருக்கு சொல்ல முடியும். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சினிமா ஃபோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே வீடியோக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் நண்பன் ராஜகுரு, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம்.